उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. அணியமாதிகரணம் சேவிச்சு முடிச்சுட்டோம். அதுல அர்ச்சராதிகதின்றது எல்லா வித்யானுஷ்டாளுக்கும் பொது. எந்த பிரம்ம வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. எல்லா பிரம்ம வித்துக்களுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் அந்த வழியாகத்தான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு நிரூபிச்சாச்சு. அதன் பேர்ல இன்னொரு விஷயம், இப்போ அடுத்த அதிகரணம் அக்ஷரத்தியதிகரணம், அதுல இன்னொரு விஷயம் விசாரிக்க போற. ஏற்கனவே ஆனந்தாத்தியதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் வந்தது, நாலாவது அதிகரணம் இந்த பாதத்துல. அதுல வந்து சொரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னுட்டு அஞ்சு உண்டு. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம் அப்படின்னுட்டு அஞ்சு சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த அஞ்சு சுரூப நிரூபக தர்மங்களும் எல்லா பிரம்ம வித்தியிலையும் அனுசந்தானம் பண்ணியே ஆகணும். ஏன்னா பிரம்மஸ்வரூபத்தை இந்த அஞ்சு குணங்கள்னாலேயே அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் சுரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மங்கள் இவைகள். அதனால இந்த அஞ்சும் முக்கியம். அதனால இதை எல்லா வித்தியிலும் அனுசந்திச்சே ஆகணும் அப்படின்னுட்டு ஆனந்தா ஜெரிகரணத்துல சூத்திரகாரர் சாதிச்சார், அதை சேவிச்சோம். இப்போ அதுல இந்த அமலத்துவம் அப்படின்னு ஒண்ணு கொள்ளும். அமலத்துவம்னா என்ன அர்த்தம்? தோஷமற்ற தன்மை, தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானது. ஹேய பிரத்தனைகத்தம் அப்படின்னு அர்த்தம். ஹேய பிரத்தனைகள்னா தோஷத்துக்கு எதிர்த்தட்டு. அது அந்த அமலத்துவங்கிறது சில வித்தியைகள், அக்ஷர பிரம்ம வித்யை, கார்கி வித்யை, இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, நம்ம அந்த அதிகரணம்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அக்ஷரமம்பராந்த திருதேகே இந்த மாதிரி அதிகரணங்கள்ல அதெல்லாம் நாம பார்த்துருக்கோம். அந்த சொல்ற சமயத்துல அங்க வாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னாக்க, ஏதத்வை தது அக்ஷரம் கார்கி. யாஜ்ஞவர்க்கியர் கார்கிய பார்த்து சொல்ற, ஏற்கனவே கதை எல்லாம் சொல்றோம். அதுல ஜனகர் சொல்ற, இங்க யாரு பிரம்ம வித்துக்களோ அவ வந்து தங்கத்தால கொம்பு, கொம்புக்கு தங்கம் தங்க கோ அந்த கொப்பி மாதிரி இருக்கும், அது போட்டிருக்குது பசுமாடுகள். ஆயிரம் பசுமாடு இருக்கு. இங்க யாரு பிரம்ம வித்து இருக்காளோ அவ அந்த ஆயிரம் பசுமாட்டை ஒட்டின் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏ ஜனகர். எல்லாரும் தயங்குறா தான் பிரம்ம வித்தா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுறது. இன்னொன்னு, நம்ம ஓட்டின்னு போயிட்டோம்னாக்க அப்போ பிரம்ம வித்தான உனக்கு என்னத்துக்கு பசுமாடுன்னு கேள்வி கேட்பாளே. எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மத்தையே ஆசைப்படுறவனுக்கு பசுமாடு எதுக்குன்னு கேட்பா. அதனால இதெல்லாம் எல்லாரும் பயந்து இருக்கச்சு. யாஜ்ஞவல்க்கியர் என்ன பண்ற, என்ன சொன்ன, ராஜாவை பார்த்து கேட்கிற, இத மாதிரி சொன்னவொடனே தன் சிஷ்யாவை கூட்டு நம்ம ஆசிரமத்துக்கு எல்லாத்தையும் ஓட்டு போடுங்கன்ற. உடனே எல்லாரும் குதிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கிறா அவரை, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னாதான் நீ பிரம்மவித்தம்னு ஒத்துப்போம். அவ கேக்குறா, நீ பிரம்மவித்தா இருந்தாக்க எதுக்கு இந்த பசுமாடு உங்களுக்கு அப்படின்ட்டு. அவர் அதுக்கு சொல்ற, எனக்கு ஆசையா இருந்தது எடுத்துன்னு போறேன், நான் பிரம்மவித்து தான், நான் பிரம்மவித்தோ பிரம்மவித்திலே எனக்கு ஆசையா இருந்தது அதனால எடுத்துன்னு போறேன், பசுமாட்டுலாம் எடுத்துன்னு போறேன் அப்படின்ற. அப்ப இவாள்லாம் கேள்வி கேட்கிறா, அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ற, எல்லாரும் அங்கீகரிச்சுடுறா பிரம்மவித்துன்னு. அதுல வச்சக்ரு மகர்ஷியனுடைய பொண்ணு கார்கின்னு பேர், கர்க்க கோத்திரத்தை சேர்ந்தவோ கார்கி, வாசக்னவி அப்படின்னு அவளுக்கு பேரு, கார்கி அப்படின்னு கூப்பிடுறா. அவோ கேள்வி கேட்கிறா, அங்க அழகா இருக்கும் பிரதான நிகோபனத்துல, யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு பேரிட்டு கூப்பிடுறா பெரிய பிரம்மரிஷி. அவரை பார்த்து ஹே யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு கேட்கிறா.
அப்படின்னு கூப்பிடுறா, என்ன சொல்லு கார்கி அப்படிங்கிற கேள்வி கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்ற, சொல்லிட்டே வந்த உடனே நடுவுல என்ன ஆறுதுன்னு கொஞ்சம் மேல கேட்கிறா, பிரம்மத்து பேர்ல ஒரு கேள்வி கேட்கிறா. உடனே அவர் சொல்ற, இதுக்கு மேல நீ கேட்காத, இத மாதிரி நீ கேட்டேன்னா உன் தலை சுக்குநீரா ஒடிச்சுடும், காரணம் என்னன்னா பிரம்மத்தை காட்டிலும் வசந்த ஏதா இருக்குதான்ற மாதிரி நீ கேட்கிற, அத மாதிரி நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கேட்கறா, கஹோடர் உஷஸ்தர்ன்னு அடுத்த அதிகாரம் வரப்போறோம். அவன் கேட்ட உடனே திருப்பி எழுந்துக்கிறா, ஹே சபையவர்களே, இந்த யாக்கியம் வைக்கிற நான் கேட்டேன், அதுக்கு வந்து இவர் உன் தலை ஒழிச்சிடணும்னு நிறுத்திடும் கேட்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் கேட்கிறேன், உங்களுடைய அனுமதியோட கேட்கிறேன், இவர் இதுக்கு பதில் சொல்லலைன்னாக்கா இவர் தலை வெடிச்சிடும், திருப்பி கொடுக்குறா இவோ, இவர் தலை வெடிச்சிடும், இவர் கணக்கு சொல்லிட்டாருனாக்கா இவரே பிரம்மவித்து அப்படின்றார். இவர் இவர் கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றார், ஏதாவது இந்த பிரபஞ்சம்னா எதுல வந்து ஸ்திரமா இருக்கு பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்லாம் இவர் கேட்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்ற, ஏதத்வை தது அக்ஷரம் கார்கி, ஹே கார்கியே, அந்த அக்ஷரம்ன்றது இதுதான், பிராமணாக அபிவதந்தி, பிரம்ம வித்துக்கள்லாம் அதை வந்து எப்பொழுதும் கொண்டாடிட்டு இருக்கா. எப்படி கொண்டாடுறா தெரியுமா, பாருங்க, இந்த குணங்கள் தான் ஹயப்பிரத்தனிக்க குணங்கள்னு சொல்றோம். அஸ்தூலம், அஸ்தூலம் அது குண்டா இல்லை, ஸ்தூலமா இல்லை, பெருத்து இல்லை, அணனு அணு இல்லை, அணு ரொம்ப சூக்ஷமா இருக்கிறதும் இல்லை, அஹ்ரஸ்வம் அது குறுகினது அல்ல, அதீர்கம் நீளமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, நெடியது இல்லை, குறிலும் இல்லை நெடிலும் இல்லை, குறுகியதும் இல்லை நெடியதும் இல்லை, அந்த மாதிரி ஆலோகிதம் அது ஷோப் இல்லை, அதான் நிறம் கிடையாததுக்கு ஒரு வர்ணமே கிடையாததுக்கு. அஸ்னேகம், ஸ்னேகம்னா ஒட்டுறதுன்னு அர்த்தம், ஒரு எண்ணெய் ஒட்டு எண்ணெய் எல்லாம் இருக்கு பாருங்க, எண்ணெய் எல்லாம் ஒட்டுறது நம்ம கையில, தேனு எண்ணெய் நெய் இதெல்லாம் கையில ஒட்டின்றது இல்லையா, அதனால அதெல்லாம் ஸ்னேக திரவியங்கள் பேரு. ஆனால் இந்த எம்பெருமானுக்கு எதுவுமே ஒட்டாது, அதனால அஸ்னேகம். அது மாதிரி அச்சாயம் அதுக்கு நிழல் கிடையாது, அஸ்னேகம் அச்சாயம் அத மாதிரி நிழல் இல்லை, அதமகம் இருள் இல்லாது, அத மாதிரி அவாயு அது காற்று அல்ல, அனாகாசம் வெற்றிடம் இல்லை ஆகாசம் இல்லாது, அசங்கம் அதற்கு வந்து எதுவுமே ரசம் கிடையாது, இது அரசம் அசங்கம்னா சங்கம் கிடையாது, சேர்க்கை கிடையாது எதுலையும், அரசம் அதுக்கு ரசம் கிடையாது, அகந்தம் அதுக்கு வாசனை கிடையாது, அப்ராகிருதமான வாசனை இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி ஹேயமான வாசனைகள்லாம் இல்லை, அச்சக்ஷுஷ்கம் கண்ணை உடையது அல்ல, அது அதுக்கு கண்ணுன்றதே கிடையாது இருக்கு, அத மாதிரி அஸ்ரோத்ரம் காது கிடையாது இருக்கு, அவாக்கு பேச்சு கிடையாது, எல்லாம் பிராகிருதம் கிடையாதுன்னு அர்த்தம், அப்ராகிருதம் இருக்குன்னு சொல்லுவோம், அமனஹ மனசு கிடையாது, அதேஜஸ்கம் தேஜஸ் இல்லை, அப்பிராணம் நமக்கெல்லாம் பிராணாயத்த ஸ்திதி, இந்த உடம்பு இருக்கே பிராணன் இருந்தாதான் நமக்கு உடம்பு இருக்கு, அந்த மாதிரி அதுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்பிராணம் அசுகம் அல்பமான சுகம் அதுக்கு கிடையாது, அமாத்திரம் அமாத்திரம் அப்படின்னா மாத்திரைன்னா அளவுன்னு அர்த்தம், இவ்வளவு அளவு பரிமிதி பரிமாணம், பரிமாணமற்றது இவ்வளவுதான் அளவுன்னு பிரம்மத்தை சொல்ல முடியுமான்னா, அல அமாத்திரம் அனந்தம் அனந்தரம் உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணு இல்லை அபாஷ்யம் அதுக்கு உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம், நான் ததஸ்நாதி கிஞ்சன அது எதையும் சாப்பிடாதது, எதையும் சாப்பிடாது, ஏன் நமக்கெல்லாம் கர்ம பந்தனுக்கு அதனால பசி தெரியறது,
பகவானுடைய இது சொல்லச்சு, எட்டு குணங்கள் ஏஷ ஆத்மா அபகத பத்மா சொல்லச்சு, அவி விதிகிச்சகா அப்படின்னு சொல்றது. பசி அற்றவன், ஏன்னா பசிங்கிறது எதனால வருது? நம்மளுடைய புண்ணியபூர்வ கர்மாவனால இந்த பிராகிருத உடம்பு, அந்த உடம்புனால நமக்கு பசி எல்லாம் தெரியறது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதௌ திஷ்டத. இந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய பிரம்மருக்கே அதனுடைய நியமனத்தினால்தான் இந்த சூரியனோ சந்திரனோ எல்லாம் தாங்கப்பட்டதாக இருக்கு, தரிக்கப்படுறது. அதான் சர்வாதாரன் அர்த்தம் எம்பெருமான். இப்படின்னுட்டு கார்கி பிரசனத்துல இதை சொல்றாரு. கார்கி பிரசனம் பேரு, கார்கி பிராமணன் சொல்லுவா. அந்த பிரகதாரண்ய உபநிஷத்துல யாஜ்ஞவல்க்கியரை பார்த்து இவ கேட்டதுக்கு அதற்கு சமாதானம். சபையில ஒரு ஸ்திரீ ஒரு பிரம்மவித்தை பார்த்து கேள்வி கேட்கிறா, அதற்கு பதில் அப்படி மரியாதையோட சொல்றது. அவள்னா ஸ்திரீகள்னா அந்த யுக தர்மம் அது, அந்த யுக தர்மத்துல அவள்னா பிரம்மவித்துக்களா இருந்திருக்கா. இது சுவாமி சாதிச்ச விஷயம். ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டானா அதுக்கு சுவாமி வந்து யுக தர்மத்துல உண்டு அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. ஆகையினால இத மாதிரி இருக்கு. இப்படி இதுல எத்தனை அஸ்தூலம் அனனும் அஹ்ரஸ்வம் அதீர்கம் அலோகிதம் எல்லாம் பாருங்க, நஞ்சு சேர்ந்து இருக்குது, எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸு. இது இல்லை 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 இல்லைன்னு சொல்றது அது. இது அத்தனையும் என்ன ஹயப்பிரத்தனீகம் அப்படின்னு அர்த்தம். இத்தனை இருக்கோல்லையோ அதே மாதிரி அக்ஷர பிரம்ம வித்யேன்னுட்டு முண்டகோபுரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அகபரா யா ததக்ஷரம் அதிகம்யதே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம். அது மாதிரிலாம் இருக்கு. பார்க்க முடியாது, கிரகிக்க முடியாது, அதுக்கு கோத்திரம் இல்லை, ஜாதி அவர்ணம் ஜாதி கிடையாது, கண்ணு இல்லை, காது இல்லை, கால் இல்லை, கை இல்லை, அப்படின்லாம் சொல்லிட்டு போறது. இப்போ இத மாதிரி சொல்ற ஹேய பிரத்தனைகத்துவன்றத ஒரு சுரூப நிரூபக தர்மமாக அங்கீகரிக்கப்பட வேணுமா இல்ல வேண்டாமா? இது எல்லா வித்தியிலும் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப சுரூப நிரூபக தர்மம் தான் நமக்கு முக்கியம். சுரூப நிரூபக தர்மம் அப்படின்னாக்கா சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் இதுவே போருமே. அமலத்துவன்றது எதுக்கு சொல்லணும்? இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த அமலத்துவம் சொன்னாக்க இது எத்தனை இருக்கு? அஸ்தூலத்துவம் அனனுத்வம் அஹ்ரஸ்வத்வம் அதீர்கத்வம் அலோகிதத்துவம் அஸ்னேகத்துவம் அச்சாயத்துவம் இப்படி சொல்லிட்டே போனா எத்தனை குணங்கள் வருது? நீங்க சுரூப நிரூப தர்மம் அஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த அமலத்துவத்துக்கு இத்தனை இருக்கே, இந்த மாதிரி இத்தனை இருக்கிற சமயத்துல இதை எப்படி சேர்த்துக்க முடியும்? அத்தனை எப்படி அனுசந்தானம் பண்ண முடியும் ஒவ்வொரு வித்தியிலையும்? அதனால இத வந்து வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆமா, பூர்வபக்ஷிகள் என்ன சொல்றான்னாக்கா, எந்த வித்தியில எது படிக்கப்பட்டிருக்கோ அததான் அனுசந்தானம் பண்ணணும். இப்போ இத்தனை இது சொல்றது, இந்த அமலத்துன்றது என்னது அப்படின்னா, ஒரு வஸ்துவ பாவமா தெரிஞ்சுண்டு அதன் பிறகுதான் அபாவத்துல போகணும். பாவமானாக்க இருக்கிற வஸ்துவா உனக்கு தெரிஞ்சுக்கணும். இருக்கிற வஸ்துவா தெரிஞ்சுக்கிறதுன்றதும் இல்லாததா தெரிஞ்சுக்கிறதுன்றதும் வேற வேற தானே. இருக்கிற வஸ்துவா தெரிஞ்சுக்கிறதுன்றது என்னது அப்படின்னா, இதோ இந்த பிரம்மமானது சத்தியமா இருக்கு, ஜட வஸ்துவை காட்டிலும் விதிருக்தமா இருக்குது, விலட்சணமா இருக்கு, ஞானமா இருக்கு, சுயம் பிரகாசமா இருக்கு, அனந்தமா இருக்குது, ஆனந்தமா இருக்கு, இருக்கு இருக்குன்னு சொல்றது இருக்கு. இத தெரிஞ்சுண்டாதான் அதன் பிறகு எது இல்லை இது கிட்ட அப்படின்னு மேல போகும். அதனால இத தெரிஞ்சுக்கிறதுனாலயே சுரூபம் வந்துடுறதே. இந்த நாலு குணத்தை தெரிஞ்சுட்டாலே சுரூபமே நமக்கு தெரிஞ்சுடுறது. அப்படி இருக்கிறச்ச இதுக்கோசரம் இன்னொன்னத்தை போய் பார்க்கணுமா? இன்னொன்னத்தை போய் இதுக்கோசரம் பார்க்க வேண்டியது இல்லையே. அதனால
இந்த நாலு குணங்கள் சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவத்தினாலேயே எல்லாம் சித்திச்சு விடுறது பிரம்மஸ்வரூபம். அப்படி சித்திக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு இந்த நாலு குணங்கள் அவனத்துவம் ஹய பிரத்தனைகத்துவத்தை கூட அனுசந்தானம் பண்ணணும் சொல்ல வேண்டியதில்லை. அதனால எந்த வித்தியில ஹய பிரத்தனைகத்துவம் படிக்கப்பட்டிருக்கிறதோ அதுல ஒண்டி அனுசந்தானம் பண்ணிட்டு போனா போரும். அவ இன்னொன்னு ஒன்னு சொல்ற, ஒரு விஷயம் பிரம்மத்தை நீங்க சத்தியத்துவ ஞானத்தை அனந்தத்தை ஆனந்தத்துவத்தை கொண்டு அறிந்து கொள்கிறீர்கள். அப்படி நீங்க தெரிஞ்சுட்டாக்க அதன் பேர்ல தான் இந்த அமலத்துவம் வரும். நீங்க தெரிஞ்சுக்காத பிரம்மத்துல அமலத்துவம் எப்படி சித்திக்கும்? ஏன் அப்படின்னா ஒரு கடம் இருக்குன்னு சொன்னாதான் அதன் பிறகு அந்த கடம் இப்ப இல்லை அப்படின்னு வரும். இல்லைன்ற ஞானம் எப்ப வருதுன்னாக்கா இருக்குன்ற வஸ்து தெரிஞ்சுட்டாதான வரும். எனக்கு குழந்தை பிறந்தது, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா முதல்ல எனக்கு குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆனவன உடனே பிறக்கல, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சுதான் இவோ அந்தரத் ஞானம், அதுக்கப்புறம்தான் இவ வந்து இதுவானவன்ன கர்ப்பிணியான அதன் பிறகு குழந்தை பிறந்தது. முதல்ல குழந்தை பிறக்கல, அப்ப நான் பேர் வைக்க முடியாதே. பிறக்காத குழந்தைங்க நினைத்து பேர் வைக்கிறது, குழந்தை பிறந்த உடனேதான் அதுக்கு நான் பேர் வைக்க முடியும், பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு பார்த்துட்டு. அப்போ அந்த காலத்துல என்ன 25 ஆவர்த்தி பாதுகாப்பு சேவிச்சேன், எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு விட்டு பெருமாள் இப்ப பாதுகாப்பு சேவிச்சு உனக்கு பிள்ளையே கிடையாது பொண்ணே உனக்கு பெத்துக்கோ அப்படின்னு விட்டு பெருமாளுக்கு வச்ச பாக்கியமா இருந்தது. அதனால இது பாதுகாப்பு பிரபாவம் அது. அதனால இந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நான் பேர் வைக்க முடியாது, ஏன்னா ஒரு ஆலம்பனம் இருந்தா தானே நான் மேல நான் பிரவர்த்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னாக்க பாவ தர்மங்களை தெரிஞ்சுக்கணும், இருக்கிற தர்மங்களை, இல்லாத தர்மங்களை தெரிஞ்சுட்டாக்க இப்போ முயல் கொம்பு அப்படின்னு சொன்னாக்க அந்த முயல் கொம்புன்றது எப்படி இருக்கும்னு நான் பேச முடியுமா? முயல் கொம்பு கருப்பா இருக்குமா, சோப்பா இருக்குமா, நீளமா இருக்குமா, குள்ள சின்னதா இருக்குமா நான் சொல்ல முடியுமோ? அது முடியாது. அத மாதிரி ஏன்னா ஆலம்பனமே இல்லையே. ஒரு பிடிப்பு இருந்தாதான் அந்த பிடிப்பு பேரு நான் மீதி சொல்ல முடியும் எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்னு. அதனால பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த நாலு குணங்கள் தெரிஞ்சின்றாலே போறும். இந்த நாலு குணங்கள்னாலேயே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால சுரூபனுக்கு தர்மங்கள் நாளே போருமே, இத்தனை ஹேய பிரத்தனைக்கு குணங்கள்னு சொல்லிட்டு இதை ஏன் சொல்லணும்? அதனால நிராலம்பனமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவில பிரதிஷேதம் பண்ண முடியாது. ஆலம்பனம்னு பிடிப்பு, நிராலம்பனம்னு பிடிப்பு இல்லை. பிடிப்பு இல்லாத விஷயம் ஏன்னா ஞானமே வரல, பிரம்மஞானமே வரல. ஏன்னா சுரூபனுக்கு தர்மங்கள் அந்த நாளத்துக்கு கொண்டு வரணும். வந்த உடனேதான் இதுல எது இல்லை, என்ன குணம் இல்லை, எந்த கெட்ட குணம் இல்லை அப்படி அப்படின்னா கேள்வி வரும். அதனால அது தேவையில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சித்தாந்தியோ அது இல்லை, இத வந்து எல்லாமே எடுத்துட்டுதான் ஆகணும். இந்த ஹேய பிரத்தனைகத்துவன்றத கூட அங்கீகரிச்சுதான் ஆகணும். ஏன் இத மாதிரி சொல்றீங்க அப்படின்னாக்க பொதுவாக ஒருத்தரை பத்தி சொல்லச்ச நானும் இன்னொருத்தனும் இருக்கும், ரெண்டு பேரும் இருக்கச்ச எனக்கும் அவருக்கும் பொதுவான தர்மங்களை சொன்னீங்கன்னாக்க எப்படி சுரூப நிரூபக தர்மமா ஆகுவது? எங்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இல்லாதது எங்கிட்ட இருக்கணும், அப்பதான் ரெண்டு பேருக்கும் பேதமே தெரியும். இப்ப பாருங்க சத்தியத்துவம் ஞானத்துவம் ஜீவனுக்கு இருக்கே, சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் ஜீவனுக்கு இருக்கு, ஆனந்தத்துவம் ஞானத்தினால நமக்கு இருக்கு. சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம், அதுக்கு சொல்லச்சு ஆனந்தியாயன்றதுக்கு அர்த்தம் சொல்லச்சு ஞானம் வந்து விபு நமக்கு. அதனால ஞானம் வந்து பெருசா விபுவா மாறி விடுறது, அதை கொண்டு நமக்கு ஆனந்தத்துவம் உண்டு அப்படின்ட்டு சித்தாந்தம் பண்ணிருக்கா. அதனால சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இருக்கு, ஆனந்தத்துவம் நமக்கு உண்டு, நமக்கும் நிரதிசயமான ஆனந்தம் இருக்கு.
அப்ப பிரம்மத்துக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேள்வி வருமே. அதுல என்ன அப்படின்னா, ஹேய பிரத்தனீகத்துவன்றது அவனுக்கு, நமக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய புனிவாபரூப கர்மாக்கள்னால நமக்கு ஹேயம்லாம் நிறைய இருக்கு, அதனால கெட்ட குணங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. பரமசாத்விகன் பரமசாத்விகன் இன்னைக்கு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு என்னை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லவனாச்சே, உனக்கு என்ன ஆர்ட்ல ப்ராப்ளம் வந்தது, எப்படி வந்ததுன்னு அவர் இப்பதான் தெரியுமா. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரச்சு என்னை கேட்டார். நான் சொன்னேன், நானும் மனுஷன் தானே, எனக்கும் நிறைய தோஷம் இருக்கு, நானும் நிறைய பிரம்ம தபசாரப்பட்டிருக்கேன், பாக தபசாரம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், அந்த தப்பெல்லாம் நிறைய பண்றேன் நானு அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் நமக்கு கோபதாபங்கள் வர்றது சகஜம். ரஜோகுணம் தமோகுணம்னா கொஞ்சம் குறவா இருக்கு நமக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து, நான் சிவேஷ்ணவாய் நமக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ குறவா தான் இருக்கு. ஆனால் சில சமயத்துல அது கூட கொஞ்சம் மேலோங்கி போயிடும், அது மேலோங்கி போயிடுதுன்னா நமக்கு கோபம் வரும், தாபம் வரும், அதனால சில தப்பெல்லாம் பண்ணுவோம். ஆகையினால ஸ்வரூப யோகிதை நமக்கு இருக்கு, இந்த ஹேயங்கள்லாம் நமக்கு சேருவதற்கு ஸ்வரூப யோகிதை இருக்கு. ஏன்னா நம்மளாம் சம்சாரி ஆத்மாக்கள். இன்னொரு விஷயம், பகவானுடைய அதீனமாத்தான் நித்திய சூரிகளோ முக்தாத்மாக்களோ பத்தாத்மாக்களோ எல்லாரும் இருக்கும். அதனால எந்திரவான் என்ன பண்ணுவான்னாக்க, நமக்கு எதவானாலும் அவன் அனுகிரகிக்கலாம், எத்தவானாலும் நமக்கு அனுகிரகிக்கலாம், சுரூப யோகிதா நமக்கு உண்டு. ஆனால் பகவான் நமக்கு மாத்திரம் புண்ணியபாப ரூபத்துக்கு புண்ணியபாப ரூப கர்ம அனுகுணமாக பழத்தை கொடுக்கறான். நித்திய சூரியர்கள் அவ எப்பொழுதும் சதா செஞ்சு சூறையான்னுட்டு அவ பெருமாளையே அனுபவிச்சுட்டு இருக்கிறனால அவகிட்ட அவனுக்கு பட்சபாதம். முக்தாவை கண்டாக்கா இவன் அவ்வளவு ஆசையா நம்ம கோசம் பக்தி பண்ணி வந்திருக்காளே அப்படின்னு அவளையும் பரமகிருப்பையோட ஆதரிக்கிறான், நம்மளையும் ஆதரிக்க தான் ஆசைப்படுறான். அதனாலதான் நம்மளை சிக்ஷிச்சு சிக்ஷிச்சு நல்ல வழியில கொண்டு போறான். மொத்தத்துல நமக்கு ஏயப்பிரத்தனீகத்துவன்றது வரதா வராது. இப்போ காரணம், நமக்கு அந்த சுரூப யோகியதை வந்துட்டு, தப்பு பண்றதுக்கு சுரூப யோகியதை இருக்குது, மோட்சத்தை அடையறதுக்கும் சுரூப யோகியதை இருக்கு. அதனால இந்த சுரூப யோகிதை இருக்கிறதுனால நமக்கு ஹேய பிரத்தனீகத்துவம் கிடையாது. அப்ப நம்மளை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு அந்த ஹேய பிரத்தனீகத்துவத்தை சொன்னாதான், அமலத்துவத்தை சொன்னாதான் பகவான அறிந்து கொள்ள முடியும், பகவான அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால இந்த அதிகரணத்துல சொல்ற நியாயம் இதுதான். இத மாதிரி ஹேய பிரத்தனீகத்துவம் இல்லைன்னாக்கா பகவானை அறிந்து கொள்ள முடியாது, யதார்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாது, சந்தேகம் வந்துடும். ஜீவனுக்கும் அப்படி இருக்கு, பரமாத்மாவுக்கும் அப்படி இருக்கு. பிரமாவன் வந்து மம சாதர்மியமாக அப்படின்னு சொல்றார் கீதையில, சாமி சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்றாரு, ஸ்ருதியும் சொல்றது. அது சொல்ற சமயத்துல பாஷ்யக்காரர், ஸ்வரூபத்தை வச்சுன்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் இருக்கும், ஜீவன்களும் சரி பகவானும் சரி ரெண்டு பேரும் ஒரே ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சத்தியஸ்வரூபம், நிர்விகார ஸ்வரூபம், சுயம் பிரகாச ஸ்வரூபம், எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கு. ஆகையினால இந்த ஹேய பிரத்தனீகத்துவம் அமலத்துவம் அப்படிங்கிற குணமானது எல்லா வித்தியைகளையும் வித்தியைகளையும் வரும், பொதுவாக வந்துடும். அது அதுதான் சாமானிய தத்பாவாபியாம் ஔபசதவத்ததுக்தம் அப்படின்ட்டு அதை சாதிக்கிறது. அதாவது பிரம்மம்ன்றது, பிரம்மங்கிறது பிரம்ம வித்தியைகளுக்கு, எல்லா பிரம்ம வித்தியைகளுக்கும் பிரம்மந்தான் விஷயம். அந்த பிரம்மத்துக்கு இந்த குணங்கள் இருக்கு பாருங்க, இந்த குணங்களுக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபிக்கிற தன்மை இருக்கு ஹேய பிரத்தனீக குணங்களுக்கும். அதனால எல்லா வித்தியைகள்லையும் இவைகள் அவசியம் அனுசந்திச்சுட்டே ஆகணும் அப்படின்னுட்டு இதில் சொல்றார் வந்து இந்த சூத்திரகாரர் இங்க சாதிக்கிறார். ஆகையினால ஹேய பிரத்தனீகத்துவம்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சத்துல என்ன என்ன இருக்கோ, என்ன என்ன இருக்கோ, அது பிரபஞ்சத்துல இருக்கிறதெல்லாம் பிரகிருதி தர்மங்கள்,
அது சேதனனுக்கோ அச்சேதனனுக்கோ எல்லாருக்கும் அத மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு விபரீதமான ரூபங்கள் தான் இங்க இருக்கு. அதனால அந்த அசாதாரணமான ஆகாரம் பிரம்மத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த ஹேய பிரத்யேகத்தை ஒத்துண்டே ஆகணும். அதனால இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் அது பிரதானத்தை அனுசரிச்சுதான் இருக்கும். பிரதானம்னாக்க பரமாத்மா பிரதானமா இருக்கான், அவனு இந்த குணங்கள்லாம் இது பண்ணிட்டேதான் இருக்கும், சேர்ந்தே போகும் அது. அப்படின்னுட்டு மீமாம்சகால் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. எல்லாருமே மீமாம்ச நியாயம் இங்க வரும். அது பாஷ்யம் செய்து ஸ்ரீசுக்தி செய்திக்கிச்ச அதை விஞ்ஞாபிக்கிறப்போ. அதனால பிரம்மத்துக்கு இந்த ஹேயப்பிரத்தனீகமான குணங்கள்லாம் கண்டிப்பா அங்கீகரிச்சே ஆகணும். அதை ஒத்துண்டாதான் எல்லாம் சரியா இருக்கும். இல்லாத போனாக்க விரோதமா போயிடும். என்ன ஜீவனுக்கு இவனுக்கும் ஒண்ணுன்னு ஆயிடும். அது சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் பரமாத்மாவுடைய வித்தியைகள் இருக்கே அது அத்தனையே இது வந்து அனுவர்த்திக்கிறதுன்னு சொன்னாதான் சரியா அப்படின்னு இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். அக்ஷரதியாம் து அவரோதா சாமானிய தத்பாவாபியாம் ஔபசதவத் ததுக்தம் அப்படின்னு இங்க சூத்திரம். அதாவது அக்ஷரதியாம் ஏதாவது அக்ஷரம் கார்கி அக்ஷரம் அதிகம் எதேன்னு அக்ஷர வித்யை பிரம்ம வித்யை. இந்த பிரம்ம வித்யில எத்தனையோ குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தூலத்துவம், அனனுத்துவம், அகரஸ்வத்துவம், அதீர்கத்துவம், அலோகிதத்துவம், அஸ்னேகத்துவம், அச்சாயத்துவம் இதெல்லாம் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் அவரோதகா, அவரோதகா அப்படின்னாக்க கிரகணம். இவைகள் அனைத்தையுமே ஒவ்வொரு வித்யிலையும் அனுசந்தானம் பண்ணிட்டு தான் ஆகணும், சங்கிரகிக்கணும். கிரகிச்சு கிரகிச்சு அவரோதனாக்க அதெல்லாம் சொல்லியே ஆகணும். சங்கிரகிச்சு எல்லா பிரம்மத்திலையும் இவர்களை சொல்லணும். ஏன் அப்படின்னா சாமானிய தத்பாவாபியாம். சாமானியம், சாமானியம்னா எல்லா பிரம்ம வித்தியகள்லையுமே விஷயமா இருக்கிறது எது? உபாசியமா? பிரம்மம் தானே. சாமானியமா பிரம்மம் தான் அங்க. பொதுவாக பிரம்மமே எல்லா வித்தியகள்லையும் உபாசியமாக இருக்கு. அதனாலதான் அந்த குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் அந்த பிரம்ம சுரூபத்தை காமிக்கிறதுக்கு தான் வந்தது. அதனால பிரம்ம அனுசந்தானம் பண்ணோம். பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ணணும்னாக்க இந்த குணங்கள்லாம் இல்லாம பிரம்மஸ்வரூபத்தை அனுசந்தானமே பண்ண முடியாது. அதனால தத்பாவாபியம் அந்த தர்மம், பிரம்மத்தினுடைய சுரூபத்தை நிரூபிக்க வந்த தர்மம் தன்மைங்கிறது இந்த குணங்களுக்கு இருக்கு அப்படின்னு இங்க சூத்திரக்காரர் சொல்ற. ஔபசதவத்து ததுக்தம் அப்படின்றது மீமாம்சா நியாயம், மீமாம்சா நியாயம். அது பின்னாடி சாதிக்க போற. பிரகதாரண்யகே ஏதத்ரை ததக்ஷரம் பிராமணாஹ அபிவதந்தி அஸ்தூலம் அனனோ அஹ்ரஸ்வம் இத்யாதி ஸ்ரூயதே. இதெல்லாம் அங்க ஓதப்பட்டிருக்கு. தத ஆதர்வணேச்ச முண்டகோபனிஷத் அதுலயும் அதபராஜயா ததக்ஷரம் அதிகம்யதே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு இத்தியாதி அதெல்லாம் இங்க ஓதப்பட்டிருக்கு. கிமேஷாம் அஸ்தூலத்வாதீனாம் சர்வ பிரம்ம வித்யாசு உபசம்மாரஹ உத எத்திர ஸ்ருதாக தத்திர இவேதி சஞ்சய. இந்த அஸ்தூலத்வாதிகள்லாம் இருக்கே இவைகள் சர்வ பிரம்ம வித்யாசு அனைத்து பிரம்ம வித்யகள்லையும் உபசம்ஹரிக்கப்படணுமா அல்லது எத்திர ஸ்ருதாக தத்திர இவேதி எங்க ஓதப்பட்டிருக்குதோ அங்க மட்டும்தான் அப்படின்னு நியமம் சொல்ல போறியா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி வித்யா விசேஷ ரூபத்தையா நீ தான் சொல்லிட்ட அக்ஷர பிரம்ம வித்யா அக்ஷர வித்யா அப்படின்னு நீ தான் சொல்லிருக்க. அது பிரம்ம வித்யனே பேர் இருக்கு.
அந்த பிரம்ம வித்தியில விசேஷமா இந்த குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அப்படியானாக்கா எந்த பிரம்ம வித்தியில எந்த குணங்கள் படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அது இருக்கணும், அங்கதான் இருக்கணும். அதனால எல்லா வித்தியிலும் அதை வந்து உபசம்ஹாரம் பண்ண வேண்டாம். அதனால வித்யா விசேஷ ரூபத்தையா சுதானம் சர்வ வித்யா சாதாரணத்துவ அபாவா, அனைத்து வித்தியைகளுக்கும் சாதாரணமா இந்த குணங்கள்லாம் வேணும் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வித்தியில அந்த குணங்கள், அக்ஷர பிரம்ம வித்தியில குணங்கள், அக்ஷர வித்தியில அந்த குணங்கள் அப்படின்னுட்டு வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்ருதி சொல்றது, நாங்க சொல்லல. அதனால எல்லா வித்தியைக்கும் சாதாரணமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சர்வ வித்யா சாதாரணத்துவ அபாவாச்ச, அது இல்லை, அனைத்து வித்தியைகளுக்கும் இது கிடையாது. அதனால எத்திர ஸ்ருதாக தத்தைவ நியதாக, எங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் இவைகள்லாம் நியதமா இருக்குது. இது பூர்வ பக்ஷ, இது பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்ன அப்படின்னா, அஸ்தூலத்வாதீனாமப்பி ஆனந்தாதிபது பிரம்மஸ்வரூப அனுசந்தான அந்தர்பாவா. இந்த ஏகப்ரத்யேகமான குணங்கள் இருக்குதே அஸ்தூலத்வாதிகள், அவைகளுக்கு கூட எப்படி ஆனந்தத்துவம் அமலத்துவம் அனந்தத்துவம் ஞானத்துவம் சத்தியத்துவம் சொன்னமே, அமலத்துவம் இல்லை, இந்த இந்த நாலு சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் இந்த நாளும் எப்படி பிரம்மஸ்வரூப அனுசந்தானத்துல உள்ளடங்கி இருக்குதோ, பிரம்மஸ்வரூப அனுசந்தானம் அதுல அந்தர்பாவாத்து உள்ளடங்கி இருக்குதோ, அந்த மாதிரி இவைகள்லாம் கூட உள்ளடங்கி இருக்குது அசூலத்வாதிகள் கூட. அதனால சர்வத்திரைவ உபசம்ஹாரஹ, எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் இந்த அஸ்தூலத்வாதிகளானது உபசம்ஹரிக்கப்பட வேண்டும். கேவலம் ஆனந்தாதி பிரம்மஸ்வரூபம் பிரத்யேகாத்மனோ யாவர்த்தம், ஜீவனை காட்டிலும் இந்த ஆனந்தத்வாதிகள் ஒண்டியே பிரம்மத்தை வந்து திருச்சி காமிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஆனந்தத்வாதிகள் வந்து ஜீவனுக்கும் உண்டாச்சே, ஜீவனுக்கும் ஆனந்தவனுக்கு, அவனும் ஆனந்தமா இருப்பான் ஞானத்தினால, சத்தியத்துவம் உண்டு ஞானத்துவம் உண்டு சயம்பிரகாசத்துவம். அதனால இப்ப ரெண்டு பேருமே என்ன பேதம், எப்படி வைலட்சண்யம் சொல்லணும், இவன் பரமாத்மா வேற ஜீவன் வேற அப்படின்ற அப்படிங்கிறதுக்கு வியாபர்த்தி சொல்லு. ஏன்னா தஸ்யாபிகி ததேவ ஸ்வரூபம், பிரத்யேகாத்மனா ஜீவன் இருக்கானே அவனுக்கும் இவைகள் தான் ரூபமே, ஸ்வரூபமே இவனுக்கும் அதே தான் இருக்குது. அதனால அஸ்தூலத்வாதி விசேஷிதம் ஆனந்தாதி பிரம்மணா பிரத்யேகாத்மனோ வியாவர்த்தியாக்கார, அஸ்தூலத்வாதிகளோட சேர்ந்து அவைகளால விசேஷிக்கப்பட்ட ஆனந்தத்துவம் சத்தியத்துவ ஞானத்து ஆனந்தத்துவம் அந்த அஸ்தூலத்வாதிகளால விசேஷிக்கப்பட்ட சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்வாதிகள் இந்த நாளும் இதனால விசேஷிக்கப்படணும். அப்படி விசேஷிக்கப்பட்டாதான் ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா பிரம்மஸ்வரூபமானது வேறுபட்டது அப்படின்னு வியாவர்த்தி ஆகாரம் விலட்சணமா இருக்கின்றதுக்கு ஒரு வடிவம் சொல்லணும் இல்லையோ, அது ஆகாரம் இந்த அஸ்தூலத்வாதிகளினாலதான் சித்திக்கிறது. நமக்கு இல்லாதது அவனுக்கு இருக்கு, அவனுக்கு இல்லாதது நமக்கு இருக்கு. ஹேய பிரத்யேகத்துவம் நமக்கு இல்லை, அவனுக்கு இருக்கிறது. ஹேயன்றது நமக்கு இருக்கு, அவனுக்கு அது இல்லை. அதனால இதுதான் பரஸ்பர வியாவர்த்தின்றது. அதனால அதை அனுசந்தானம் பண்ணாதானே வரும் அப்படின்னு சூத்திரகார இடத்துல உள்ளம் வியாவர்த்தியாகார. யத்யபி பிரத்யேகாத்மா ஸ்வபாவத ஸ்தூலத்வாதி அச்சேதன தர்மசம் அச்சேதன தர்ம சம்பந்தி, அவன் வந்து ஸ்வபாவதா இவன் ஸ்தூலத்வாதி எல்லாம் கிடையாது, ஜீவனுக்கு ஸ்வபாவதா அதெல்லாம் கிடையாதுதான். ஆனா ததாபி த சம்பந்த அருகதா அஸ்தியவே, நமக்கு அந்த சம்பந்தத்துக்கு அருகதை இருக்கு, யோக்கியதை இருக்குது, நமக்கு இல்லாட்டா கூட யோக்கியதை இருக்குது. காரணம் என்ன, நம்ம பண்ண புண்ணிய பாப கர்மாக்கள், அது மட்டும் இல்லாம சுதந்திரனா எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான், நாமெல்லாம் பரதந்திராடா பராதீனமா இருக்கும். அதனால அவன் நினைச்சான்னு எதை வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம்.
ஆனால் அவன் பண்ண மாட்டான், அதான் பண்ண மாட்டான். நம்ம உபாசனம் பண்ணினா உடனே பணத்தை கொடுத்தாகணும், அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு சந்தேகமாச்சேன்னாக்க கொடுக்காம இருக்க மாட்டான். அவன் சுரூபம் அப்படிப்பட்டது, அவனால கொடுக்காம இருக்கவே முடியாது, அப்படிப்பட்டவன் அவன். அந்த மாதிரி சுவாவத்தினால நாம தப்பிச்சுடுறோம். மத்தபடி அவன் நினைச்சான்னாக்க நம்மள எதோ பண்ணலாம், அது அவனுக்கு முடியும், அத்தனையும் பண்ண முடியும் அவனால. ஆகையினால நமக்கு சம்பந்த அருகதா அஸ்தியவ யோகியதை இருக்குது நமக்கு அஸ்தியவ. தது அருகதையாபிகி பூர்வம் த சம்பந்தா சஞ்சாத்தா, அதனாலதான் நமக்கு சம்பந்தம் வந்தது. இப்போதோ இந்த சம்பந்தம், உடம்பு சம்பந்தம் இருக்கு, உடம்பு சம்பந்தம் ஏன் வந்தது அப்படின்னாக்க நமக்கு யோக்கியதை இருக்குது. ஏன்னா நம்ம பண்ண புண்ணிய பாப்பம் அது இருக்கிறதுனாலதான் ஒரு ஒருத்தன் புருஷனா இருக்கான், ஒருத்தன் ஸ்திரீயா இருக்கான். ஏன் ஒரு ஆத்மா புருஷன், ஒரு ஆத்மா ஸ்திரீ அப்படின்னாக்க அவாவாளுடைய புண்ணியங்கள் புண்ணியமாவோ இருக்கிறதுனாலதான் புருஷனாகவோ ஸ்திரீயாகவோ பிறக்கிற அந்தந்த இது அவனுக்கு தெரியும் எந்த கர்மாவுக்கு எந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் புண்ணியாத்மா யார் பாபாத்மான்னு தெரியல. அடியனை பொறுத்த வரையும் ஸ்திரீகள் தான் புண்ணியாத்மாக்கள், அவளை காட்டிலும் தியாக செயலத்தா யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி உபய கூட சுத்தமாக ஒரு ஸ்திரீகள் இருந்துட்டு இந்த ஒரு பெரிய குடும்பத்தையே ரட்சிக்கிறாளே எவ்வளவு. பொதுவா நேரடி நேரமே வெயில் தெரியும், அடியருடைய எங்க தாயா இருந்த பிரியந்தும் அவ பார்த்தண்டா, நம்ம குடும்பத்தை எல்லாருக்கும் அப்படித்தானே, அவ பார்த்துப்பா. தாயார் போயிட்ட உடனே ஒடிஞ்சு போயிட்டோம் எல்லாரும், அம்மா எப்படி பார்த்தண்டா அம்மா எப்படி பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குதான் பேஸ்புக்லாம் ரெண்டு மூணு நாளா போட்டுட்டு இருக்கான் ஒருத்தன், எத்தனைதான் நமக்கு விருந்து படைச்சாலும் அம்மா கை ருச்சி கிடைக்குமா அப்படின்னு. ஏழையா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி போட்டா அது அமிர்தமா இருந்ததே. இன்னைக்கு இவ்வளவு சாமானம் தானே இல்லை, அந்த பிரீதியும் அந்த வாத்சல்யமும் அந்த பாஷமும் கிடைக்குமா? அதே மாதிரி ஒரு கிருஹிணி ஆண்டையா பண்ணி போடுறா, அவ ஒரு நாள் ஆதரவு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. குழந்தைகளை சமாளிக்க முடியுமா, இல்ல என் உடம்ப என்னால சமாளிக்க முடியுமா? எல்லா விதத்திலையும் தியாகம், அதனால இருக்கட்டும். அதனால வந்து இந்த புண்ணியங்களுடைய சுரூபமே ஸ்திரீகள், புண்ணியங்களுடைய சுரூபமே ஸ்திரீகளா பிறக்கிறான்றதுதான் நம்முடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு ஆராதனை பண்ணணும்னா கூட சரி, அவ பாத்திரத்தை சுத்தி பண்ணி வச்சு எல்லாத்தையும் கோலம் போட்டு விளக்கேத்தி எல்லாம் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியுறது. அதை தப்பு சொல்லி உட்காந்துருக்கணும். அங்கோ எவ்வளவு மோசமான பிரகிருதிகள் புருஷாள். அதனால இந்த மாதிரி எல்லாமே நமக்கு அவனுக்கு தெரியும். அது தது அருகதையாபி பூர்வந்த சம்பந்த சஞ்சாத்தா, அதனால அந்த சம்பந்தம் நமக்கு வந்ததுன்னா அது இன்னி பிறந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு மூல காரணம் என்னன்னா நமக்கு யோக்கியத்தை இருக்குது. அது அதனாலதான் பெருமான சொல்லச்சு ஆனல்லன் பெண்ணல்லன் நல்லா அழியவில்லன் காரணமாக ஆடலன் அப்படின்னு சாட்சியர் நம்மாழ்வார். அதனால அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான், நமக்கு அப்படி இல்லை. இவன் நான் இவன் பெண் இவா ரெண்டுமே இல்லாதவா அப்படின்னுட்டு மூன்றாவது பாலினம் அப்படின்லாம் சொல்லி சொல்றோம். அதனால எத்தனை பேதங்கள், இதெல்லாம் புண்ணியபாபரூப கர்மானுகுணமா வர்றது தானே தவிர்த்து வேற என்ன இருக்குது? அதனால அருகதை இருக்கு. அதனால அதக பிரம்மணஹ அததர்க சுரூப அனுசந்தானார்த்தத்தையா, பிரம்மத்துக்கு அந்த அருகதை கிடையாது. இந்த மாதிரி ஹேயாஸ்பதமா இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அதனால அதை அனுசந்தானம் பண்ணிதானே ஆகணும். அதுக்கோஸ்தரம் அஸ்தூலத்வாதையா சர்வத்திர அனுசந்தேயா, எல்லா இடத்துலயும் அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும். பண்ணினாத்தான் பிரம்மஸ்வரூபத்தையே நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லா வித்தியகள்லையும் இது பண்ணிதான் ஆகணும். அப்ப சுவாமி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், அது பின்னாடி சொல்ல போறார், அதை அப்பயே பாத்துக்கலாம். அது இப்ப அதுக்கப்புறம் சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். ஏற்கனவே சொன்னதுதான் அக்ஷரதியாம் அக்ஷர சம்பந்தினாம் அத்தூலத்வாதி தியாம். அந்த அக்ஷர வித்தியில அக்ஷர பிரம்மம் இருக்குதே, அதுல சொல்லப்பட்ட இந்த அஸ்தூலத்வாதி குணங்கள் இருக்குதே அவைகளுக்கு அவைகளுக்கு அஸ்தூலத்வாதியாம் சர்வ வித்யாசு அவரோத
அனைத்து வித்யைகளையும் அவரோதம், அவரோதம்னா கிரகிக்கிறது, சங்கிரகிக்கிறது, எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்றதுன்னு அர்த்தம். குதஹ ஏ அப்படின்னு சாமானியரத்பாவாபியாம் பிரம்மணா சர்வத்திர சமானத்வார், எல்லா பிரம்ம வித்தியங்களையும் ஒரே பிரம்மன் தான் உபாசியம். குணங்கள் வேறுபடலாம், உபாசிய குணங்கள் வேறுபடலாம், உபாசிய குணி தர்மி அது பிரம்மன் தானே, அது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதானே சமானத்வார். அதனால பிரம்ம அனுசந்தான அந்தர்பாவாச்ச தாசாம், இந்த அஸ்தூலத்வாதிகள்லாம் இருக்குதே அவைகள்லாம் பிரம்ம அனுசந்தானம், பிரம்ம சுரூபத்தை அனுசந்தானம் பண்றதுல உள்ளடங்கியிருக்கு. அந்தர்பாவாச்ச தாசாம், அதனால குணானாம் பிரதானானுவர்த்தித்வம் ஸ்வபாவ, குணங்களுக்கெல்லாம் பிரதானத்தை அனுசரிச்சுதான் போகும். குணங்கள்னா தனக்கு அங்கி குணி இருக்கே, குணியை அனுசரிச்சு போகும், குணத்தை அனுசரிச்சு குணி வராது, குணியை அனுசரிச்சுதான் குணம் போகும். என்ன என் உடம்பு, என் உடம்பு கருப்பா இருக்கு, நாராயணன் கருப்பு அப்படின்னு சொன்னாக்க இந்த கருப்புன்றது குணம், அந்த கருப்பு எங்க இருக்குது, என் உடம்புல இருக்கு, என் உடம்புல அந்த கருப்புன்ற குணமானது ஆசிரியச்சு இருக்குது, உடம்பு ஆசிரியச்சு இருக்குது. அதனால உடம்பு தான் பிரதானம், குணம் உடம்ப அணு அப்படியே அண்டியே இருக்குது. அதனால அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குணங்கள் என்ன பண்ணுனாக்க தனக்கு எது குணியோ எது ஆசிரியமோ அது அண்டிதான் இருக்கும். குணானாம் பிரதானானுவர்த்தித்தம் ஸ்வபாவ, அதுக்கு உதாரணம் ஔபசதவத் அப்படின்னு. அதாவது ஜமதக்னின்ற மகர்ஷி அவர் வந்து ஒரு யாகம் பண்ணார், சதுராத்திர புரோடாசம்ன்ட்டு அந்த யாகத்துக்கு பேரு. அந்த யாகத்து வந்து ஜாமதக்னிய சதுராத்திரம்னு பேர் இருக்கு. அதுல வந்து புரோடாசத்துடைய உபசத்து ஹோமம் ஒன்னு இருக்கு, உபசத்து ஹோமம், உபசத்துன்னு ஹோமம் பேர். அதை பண்ணச்ச அதுக்கு அங்கமாக சில மந்திரங்கள் சொல்லணும், மந்திரங்கள் சொல்லணும். அந்த மந்திரங்கள்லாம் என்னன்னாக்க அக்னிர் வை ஹோத்திரம் வை ஹோத்திரம் வேது அப்படின்லாம் இருக்கு, அக்னிர் வை ஹோத்திரம் வேது அப்படின்லாம் மந்திரம் இருக்கு. இது என்ன மந்திரம், சாமவேதத்துல சொல்லப்பட்ட மந்திரம், சாமவேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் சாமவேதத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா உச்சை சாம்னா, நீங்க சாத்து முறையெல்லாம் பாருங்க கோஷ்டியில சாமவேதமும் ரிக்வேதமும் உச்ச சுரத்துலதான் சொல்லுவா, உச்சை ரிச்சா கிரியத்தே உபாம்சு எஜுஷா உச்சை சாம்னான்னு வாக்கியம். ரிக்வேதத்தை சொல்லச்ச அக்னிமீடே புரோஹிதம் அப்படின்னு உறக்க சொல்லுவா, அதே யஜுர்வேதம் சொன்னா உபாம்சு பாஜவஸ்வாஜவஸ்தேபவஸ்தேஷ்டதமாய. இப்போ குறைச்சிதான் வரும், குறைஞ்ச முடியே மேல எழும்புறாது, மேல எழும்புறா, மேல எவ்வளவு எழும்பினாலும் அது உபாம்சு அதுலயே மெயின்டைன் பண்ணிட்டு போவா. அத மாதிரி சாமவேதம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, உன்னாயாமி ஹோய் அப்படின்னு சொல்லுவா. இந்த உன்னாயாமி ஹோய்ன்ட்டு உச்ச சொரத்துலதான் சொல்லணும். நம்ம எஜுர்வேதத்துல சொல்லச்ச கழுத்திலிருந்து வரும், கண்டத்துல இருந்து அந்த குரல் வருது. அதே சாமவேதமோ ரிக்வேதமோ சொல்லணும்னாக்க நம்ம நாபியிலேருந்து வரும். அவா வைவா சாமவேதிகள்லாம் நாங்க ஒரு சாமம் சொல்றதுன்றது நீங்க ஒரு ஒரு அணுவாகம் சொல்றதுக்கே சமம், ஒரு அணுவாகம்ன்றது நிறைய பஞ்சாதி, அது அத்தனையும் சொல்றது ஒரே ஒரு சாமான், ஒரு சாமான்னாக்க ஒரு பத்து வரி, அதை சொல்றதுன்றது நீங்க ஒரு அணுவாகம் சொல்றதுக்கு சமமா நாங்க சொல்றோம் அவ்வளவு குரல் அப்படியே சொல்லணும். அதனால சாமவேதம் வர்த்த குரல்ல சொல்லணும், உச்ச சுரத்துல சொல்லணும். இப்ப இங்க என்ன கேள்வி வந்துருத்தோ, இந்த யாகம் கொல்லியோ, இந்த யாகம் வந்து யஜுர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்குது, யஜுர்வேதத்துல இந்த யாகம் படிக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் இருக்கு பாருங்க, மந்திரம் எங்க இருக்குன்னாக்க சாமவேதத்துல இருக்கு. இப்ப மந்திரத்தை சாமவேத ஸ்வரமான உச்சஸ்வரத்துல சொல்லணுமா
அல்லது யஜுர்வேத சுரமான உபாம்ச சுரத்துல சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. எந்த சுரத்துல சொல்றது? மெதுவான சொல்லணும், மெதுவா குரல், குரல் கொஞ்சம் இறங்கிதான் சொல்லணும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. பூர்வபக்ஷி என்ன சொல்லணும்னா, இது வந்து சாமவேத மந்திரம் தானே, சாமவேதம் தானே படிக்கப்பட்டிருக்குது, அதனால உச்ச சுரத்துலதான் சொல்லணும் அப்படின்றான் பூர்வபக்ஷி. சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா, அது கிடையாது, தேவனி மகரிஷி திருவள்ளம் யாகத்துல அப்படிதான் சொல்லுவார். இந்த யாகம் இருக்கே, ஜாமதாக்னி சதுராத்திர யாகம் இருக்கே, இது யஜுர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மாவுக்கு பிரதானமான யாகமான கர்மா இருக்கே, அந்த கர்மாவுக்கு அங்கம்தான் இந்த மந்திரம். அங்கன்றதுனால இது முக்கியம் இல்லை, பிரதானமான யாகம் தான் முக்கியம். யாகம் எந்த வேதத்துல படிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகுணமாதான் சுரத்தை சொல்லணும். யஜுர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால மெதுவான குரல்ல தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னுட்டு இவ திருமணம் பண்றக்கார், ஜெயமினி மகரிஷி திருமணம் பண்றக்கார். இப்ப என்னாச்சு, எது பிரதானமோ அதை அனுசரிச்சுதான் அங்கமானது போகும். அங்கம்னா குணம், பிரதானமற்றது. பிரதானமற்றது பிரதானத்தை அள்ளியே இருக்கும், பிரதானத்துக்கு அனுகுணமா தான் அது மாறிடும் அப்படின்னுட்டு யாக பிரயோகத்துல அதை நிர்ணயம் பண்ணிட்டார் ஜெயமினி மகரிஷி. அதனால இங்கேயும் வாங்கோ, பிரம்மன்றது பிரதானமானது, முக்கியம், உபாசியம் அதுதானே. அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ஹேயப்பிரத்தனீகனான அனந்தன், ஹேயப்பிரத்தனீகனான சத்யன், ஹேயப்பிரத்தனீகனான ஆனந்தன் அப்படித்தானே தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஹேயப்பிரத்தனீகத்துவன்றது பிரம்மத்தை ஆசிரியிச்சே போகும். அதனால எல்லா வித்தியகள்லையும் இந்த அஸ்தூலத்வாதிகள்லாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அதை வந்து உபசம்ஹரிக்கணும், சமாரம் பண்ணிக்கணும், குணங்களை அனுசந்தானம் பண்ணணும்னு அர்த்தம். அதை இங்க சொல்ற பாருங்க, உபசதவத் யதா ஜாமதக்ஞ சதுராத்திர புரோடாசி உபசத் குணபூத. உபசத் ஹோமம், அதுக்கு குணமா இருக்கக்கூடிய அக்னிர்வை ஹோத்திரம் வேது அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியம் இது இது மந்திர சாமவேத படிதத்துவேன, அந்த மந்திரம் சாமவேதம் தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால சாமவேத ஸ்வர நியதோபி, சாமவேத ஸ்வரத்துல அது நியதமா இருக்குது. பொதுவாக பொதுவாக பாராயணம் பண்ணச்ச சாமவேத பாராயணத்தான் வரும், அது வரச்ச அது உச்ச ஸ்வரத்துலதான் சொல்லணும். ஆனால் இங்க வந்து யாகத்துல சொல்ற சமயத்துல பிரதான பூத உபசத் அனுவர்த்தித்தையா, பிரதானமான கர்மா உபசத் கர்மா, அந்த உபசத் கர்மாவை தான் அனுவர்த்திச்சுன்னு போகணும், அது அனுசரிச்சு போகணும். அதனால யாஜுர்வைதிகத்வாச்ச உபசதாக, இந்த உபசத்தானது யஜுர்வேதத்தை சேர்ந்தது, யஜுர்வேதத்தை சேர்ந்தது. அதனால யாஜுர்வேதிக்க உபாம்சுத்த சம்பந்தி, யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த உபாம்சு ஸ்வரம், மெதுவா சொல்றது, குறைவா சொல்றது, குறைச்சி குரலை இறக்கி சொல்றது, அதுலதான் இது சம்பந்தப்பட்டிருக்குது. அந்த மாதிரிதான் தத்வது அக்ஷர வித்யா சம்பந்தித்தையா அதீதத்வேன, அக்ஷர வித்தியில்தான் அஸ்தூலம் அனனும் அத மாதிரிலாம் படிக்கப்பட்டிருக்கு. வாஸ்தவம் நீ சொன்னது சரிதான், அந்த வித்தியில்தான் இது படிக்கப்பட்டிருக்கு. அதனால தத்வித்யா நியதா அபி, அந்த வித்தியைக்கு தான் அது நியதமா இருக்குது. இருந்தா கூட பிரதானுவர்த்தித்துவ சுவாபாவியா, எல்லா வித்தியகளையும் எது உபாசியம், பிரம்மன் தான், அதனுடைய சுரூபத்தை இது சொல்றது. அதனால அதை அனுவர்த்திச்சுண்டே போகணும் அந்த சுவாவம். அதனால சர்வ வித்யா சம்பந்தினா அஸ்தூலத்வாதிகள்னா அனைத்து வித்தியகள்லையும் சம்பந்தப்பட்டதா தான் இருக்குது. அதனால அனைத்து வித்தியகள்லையும் இத உபாசிச்சுதான் ஆகணும், அதை வந்து அனுசந்தானம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னுட்டு இந்த இடத்துல சூத்திரக்காரர் திருவள்ளமா சாதிக்கிறார். இப்போ அவுபசதவது ததுக்தம் அப்படின்னு இருக்கு. ததுக்தம்னாக்க பூர்வகாண்டத்துல
கர்மகாண்டத்துல ஜெயமணி மகர்ஷியால பூர்வமீமாம்சையில சொல்லப்பட்டிருக்கு சதுக்தம். அது எங்க சொல்றேன்னா குணமுக்கிய வியதிக்கிரமே ததர்த்தத்வ முக்கியன வேதசம் யோகா அப்படின்னு இங்க சொல்லிட்டு போயிட்டார். குணமுக்கிய வியதிக்கிரமே, குணம்னா அங்கம் அப்பிரதானம், முக்கியம்னாக்க பிரதானம், இது ரெண்டுத்துக்கும் வியதிக்கிரமே விரோதம் வந்துடுத்தோம்னாக்க இப்ப எதை சொல்றது, சாமவேத சுரமா அல்லது எஜுர்வேத சுரமா அப்படின்னு விரோதம் வந்ததுன்னாக்க ததர்த்தத்வா அங்கம் இருக்குதே குணம் அது பிரதானார்த்தமா தான் இருக்கும், பிரதானத்துக்கோசரம் தான் வரதே தவிர்த்து அது அங்கத்துக்கோசரம் பிரதானம் வராது, பிரதானத்துக்கோசரம் தான் அங்கம் வரும் லோகத்துல. அதனால ததர்த்தத்வ முக்கியன வேத சயோக, முக்கியன முக்கியமானது எஜுர்வேதம், அதுல வேத சம்யோகம் வேத ஸ்வரத்தினுடைய சம்யோகம் அப்படின்னு மீமாம்சகர் சொல்லிட்டு போயிட்டா. ஆகையினால அதை சொல்ற ததுக்தம் பிரதம காண்டே குணமுக்க வியதிக்கிரமே ததர்த்தத்வாத் இத்தியாதினா அப்படிங்கிற சூத்திரத்தினால அங்க சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி சொன்னதுனால இந்த அதே கிரமத்துல இங்கேயும் வாங்கோ பிரம்மம்ன்றது பிரதானமா கல்யாண குணங்கள் இருக்குதே, ஹயப்பத்தினிகமான குணங்கள்லாம் பிரம்மத்துல எல்லா விதியிலும் தேவாது, அதனாலதான் அனுசந்தானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி பார்த்தேன்னாக்கா இந்த குணங்கள்ல இந்த குணங்கள் என்ன சொன்ன, பிரம்ம எல்லா எல்லா வித்தியிலையும் பிரம்மம் தான் உபாசியம், எல்லா உபாசியம் பிரம்மம் தானே, அப்ப ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு வித்தியிலையும் சொல்லப்பட்ட குணங்கள் பிரம்மத்துல அனுவர்த்திச்சுதான் இருக்கணும், அப்ப எல்லா பிரம்ம வித்தியில இருக்கக்கூடிய குணங்களும் எல்லா பிரம்ம வித்தியும் வந்துட்டு போட்டுமே எல்லாத்திலையும் இருக்கட்டுமே, அதனால வியவஸ்தையே இல்லாம போயிடுமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ பதில் அப்படின்னுட்டு அவ கேள்வி கேட்கிறா. ஏவம் தருகி சர்வகர்மா சர்வகந்தக, ஒவ்வொரு வித்தியிலையும் இதுக்கு சர்வகர்மா சர்வகந்தக சாண்டில்ய வித்தியில இருக்கு, அதே தஹர வித்தியில அபகதாத்மாஜுரோவர்த்தி ஹோஷோகா அதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி குணங்கள்லாம் எல்லா வித்தியிலும் ஒண்ணுதானே, நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா பிரம்மத்துக்கு தான் சேர்ந்தது, அதனால இத்தியாதீனாம் அப்படி சர்வேழாம் பிரம்ம குணத்துவாது, எல்லாம் பிரம்மத்தை அனுவர்த்திச்சுன்னா இருக்கணும், பிரம்மம் தான் பிரதானம் இங்க, அதனால குணங்கள்லாம் பிரம்மத்துக்கோசரம் தானே இருக்குது பிரதானத்துக்கோசரம், அப்ப எல்லா வித்தியிலையும் எல்லா குணங்களும் இருந்துட்டு போட்டுமே, அப்ப வியவஸ்தைய சொல்ல முடியாது, என்ன கொஞ்சத்து வியவஸ்தா எங்கேயுமே வியவஸ்தைய சொல்ல முடியாது இத்தியத்ராக, இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னு அதற்கு பதில் சொல்ற. ஏதாமனநாத் இவ்வளவுதான், இயத்துன்னா இவ்வளவுன்னு அர்த்தம், இவ்வளவுன்னு அர்த்தம், ஆமணம்னா என்ன அர்த்தம், சிந்தனை பண்றது அனுசிந்தனம் பண்றது, ஈயத்து அஸ்தூலத்வாதி விசேஷிதம் ஆனந்தாத்யேவ சர்வத்திர அனுசந்தேயம், தப்பு நீ கேட்டது தவறு, நாங்க என்னத்த சொன்னோம் தெரியுமா, ஸ்வரூப நிரூப தர்மங்கள் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எது எந்த குணங்கள் இல்லாட்டாக்க பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள முடியாதோ அந்த குணங்கள்ல அஸ்தூலத்வாதிகளும் அந்தர்கதமா இருக்குது, அதனால அவைகளை நாங்க சொல்றோம், அதனால மத்தபடி நாங்க எல்லா குணத்தையும் சொல்லலையே, அதுதான் முன்னாடியே சொல்றோம் ஆனந்தாத்யதிகணத்துல ஸ்வரூப நிரூப தர்மங்கள் வேற, நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் வேற, காருண்யம் சௌலபியம் வாத்சல்யம் இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து சுரூப நிரூபணம் பண்ணப்பட்ட உடனே அதுக்கப்புறம் வர்ற குணங்கள் இவைகள்லாம், அந்த குணங்கள் அன்வயிக்கிற இடம் வேற, இந்த குணங்கள் அன்வயிக்கிற இடம் வேற, அதனால சுரூப நிரூப தர்மங்கள் வேற, நிரூபித சுரூப விசேஷணங்கள் வேற, அது சொல்ற அஸ்தூலத்வாதி விசேஷிதம் ஆனந்தாத்யேவ சர்வத்திர அனுசந்தேயம், அஸ்தூலமாகிற ஆனந்தம் பிரம்மம் அஸ்தூலமாகிற அனந்தம் பிரம்ம இத மாதிரி அந்த அஞ்சுதான் எல்லா வித்தியிலையும் அனுசந்திக்கப்படணும், குதக என்ன ஆமணனாத் ஹேதோஹோ, ஆமணனம் ஆமணம்னா என்ன அர்த்தம், ஆபமுக்கியன
மனநம் பிரம்ம அனுசந்தானம்னு அர்த்தம். பிரம்மத்தையே தியானம் பண்றது சிந்தனை பண்றதுன்னு அர்த்தம். பிரம்மஸ்வரூப அனுசந்தானம் ஏனவினா நான் உபபத்தியதே, எந்த சுரூப நிரூபக தர்மம் இல்லைன்னாக்க பிரம்மஸ்வரூபத்தையே அனுசந்தானம் பண்ண முடியாதோ, அவைகள் தான் ததேவ சர்வத்திர அனுசந்தேயம். எந்த குணம் இல்லைன்னா பிரம்மஸ்வரூபத்தையே அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் எல்லா வித்தியகள்லையும் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றோம். நாங்கோ இப்ப மீ இந்த வாத்சல்யம் சர்வகந்த சர்வரசா சர்வகர்மா இதெல்லாம் வந்து எல்லா பிரம்ம வித்தியகள்லையும் தேவையில்லை. ஏன்னா சுரூப நிரூபக தர்மம் இல்லை அவைகள் தான். அதெல்லாம் அது சுரூபம் சுரூபம் இவைகள் இல்லாட்டா கூட சுரூபம் தெரிஞ்சிடும். அந்த அஞ்சு இருந்தாதான் சுரூபமே தெரியும். அதனால அவைகள் உண்டிதான் இங்க சொல்றது. அதனால ததேவ சர்வத்திர அனுசந்தேயம் அந்யத்து தத்திர தத்திர வியவஸ்திதம். மீதி குணங்கள்லாம் அங்கங்க வியவஸ்திதம். எல்லா இடத்துலையும் இல்ல, எந்தெந்த இதுல மாத்திரமோ அதுல மாத்திரம்தான் வியவஸ்திதம். இந்த அபகத பத்மத்வாதிகள் தஹ வித்யக்கு, அந்த மாதிரி சர்வகர்மா சர்வகந்தா அதெல்லாம் சாண்டில்ய வித்யக்கு, இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணப்படுறது. ஆகையினால நீ கேட்ட கேள்விக்கே இது கிடையாது, காரணம் கிடையாது. அதனால சுரூபணி ரூப தர்மங்கள் அஞ்சு, அது சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம். இந்த நாளும் சித்திக்கணும்னாக்க அசுவலத்துவாதிகள் முக்கியம், அதுதான் அமலத்துவம். சுவாமி தேசிகன் வந்து சாராவில் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படியானாக்க இவைகள்லாம் இப்ப நீ நிறைய சொல்லிட்டிய, அசுவலம் அனனம் அஸ்வத்வம் அப்படின்னுட்டு அத்தனையும் சொல்ல முடியுமா? எத்தனை சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு கேள்வி வந்துருமேன்னா நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா? அமலம் தோஷமற்றவன் அப்படின்னு சொன்னதுனாலேயே எல்லாம் கிரகிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவரோதகன்னு சொல்லிட்டார். சங்கிரகீதம் சங்கிரகிக்கப்பட்டது. என்ன சங்கிரகிக்கப்பட்டது? இது தோஷமற்றது. தோஷமற்றதுன்றத சொல்றதுதான் இங்க முக்கியம். ஹய பிரத்தனீகம் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானது. அது சொல்லிட்டாலே எல்லாம் சுத்தமா போயிடுறது. அதனால அந்த மாதிரி சொல்றதுனால அனைத்தையும் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன நல்ல குணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு சேர்ந்துடுறது. அந்த மாதிரி இவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எந்த எந்த கெட்ட குணங்கள் இல்லை, எந்தெந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கோ லோகத்துல அவைகள்லாம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சித்திக்கிறது. அதனால இல்லை அப்படின்றது. அதனால ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டானவன் அதுதான் அமலத்துவம், அதுதான் அஸ்தூலத்துவாதிகளால சொல்லப்படுறது. அது இல்லாமல் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் வைலட்சண்யம் தெரியாது, வேறுபாடு தெரியாது. ஆகையினால இந்த குணமும் அவசியம் அனுசந்திச்சே ஆகணும். ஆக சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னாக்க இந்த அஞ்சு. அதனாலதான் தேசிகன் என்ன பண்ண ஷியப்பதித்வமும் உண்டு சாதிச்சுட்ட. ஷியப்பதித்வம் சொல்லிட்டாக்க வேற யாருமே நெருங்க கூட முடியாது பெருமாள் கிட்ட. அதனால அதையும் சேர்த்துட்டேருது. ஆகவே இது முக்கியம் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்தம் குரு பரம்பராயி நமஹா.